கிரீட்டிங் சார். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் இஸ் நேம்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையின் பன்னாட்டு பயிற்சி எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இந்த மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் நடக்குது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரங் சக்தி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சரியா, தரங் சக்தி. அடுத்தது, ஆன் விச் ராக்கெட் வில் இஓஎஸ் 08 will be launched அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ராக்கெட்டில் இஓஎஸ் 8 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஓஎஸ் அப்படின்னா ஏர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை எந்த ராக்கெட் எடுத்துட்டு போக போகுது அப்படின்னா எஸ்எஸ்எல்வி D3 அப்படிங்கிற ராக்கெட். August 15 இதனுடைய லான்ச் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ நம்ம இன்னும் இதை பத்தி டீப்பா பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் விக்யான் ரத்னா அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த ஜி பத்மநாபன் அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விருதுகளை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு. சரிங்களா? அடுத்தது, குரு காசிதாஸ் தாமூர் பிங்லா டைகர் ரிசர்வ் இஸ் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரு காசிதாஸ் தாமூர் பிங்லா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சத்தீஸ்கரோட 4வது டைகர் ரிசர்வா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சத்தீஸ்கர் மாநிலத்தோட 4வது புலிகள் காப்பகமாக வந்திருக்கு. சரியா? லாஸ்டா, சந்திராயன் 3 won விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திராயன் 3 பின்வரும் எந்த விருதை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஞ்ஞான் டீம் அப்படிங்கிற அவார்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. விஞ்ஞான் குழு அப்படிங்கிற அவார்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை பற்றின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.